Hello all, welcome back to my channel. Rumba or month full of video we podla, but இந்த வருஷம் எப்படியாச்சும் கரெக்டாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. ஸோ அவளோட அந்த இந்த பீரியடில் வந்து என்னால் யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நினச்ச மாதிரி பண்ண முடியல. பட் சம்ஹவ் நான் பேலன்ஸ் பண்ணி போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு அதே கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவள் கொஞ்சம் வளர்ந்து அவளோட விஷயங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் என்னால் சில நேரம் நினைக்கிறது உண்டு, நான் ஏன் வந்து சிங்கிளாக இருக்கும்போது இது ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா வெட்டியாக உட்காந்துருப்பேன், இப்போ எனக்கு டைமே இல்லை, அப்படியே சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக டிசம்பர் எனக்கு ரொம்ப பிஸி மந்த். கிறிஸ்மஸ், நியூ இயர், அந்த செலிப்ரேஷன், ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நான் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை, அவுட்டிங் அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம், செலிப்ரேஷன் டைம். ஸோ டிசம்பர் ஃபுல்லாக நான் நினச்சேன் நிறைய வீடியோ பண்ணலாம், நிறைய இருக்குது அப்படின்னு நினச்சேன், பட் ஒரு வீடியோ கூட பண்ணாமல் வேஸ்ட் ஆச்சு. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லுறேன். இன்றைக்கி வந்து நார்மலாக நான் இங்கே வீடியோ பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட எல்லோரும் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது உண்டு. அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி நம்ம ஸ்டோரிலாம் சொல்லக்கூடாது, எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பட் எவ்ரி டைம் எனக்கு அந்த க்வெஸ்சன் வர்றது உண்டு, எல்லாருமே கேட்குறது உண்டு. மெசேஜில் நான் பார்க்குறேன், நிறைய பேர் பர்சனலாக வந்து கேட்டது உண்டு. ஸோ அது பெரிய ஸ்டோரிலாம் இல்லை, நார்மலாக நம்ம சொல்லி அது வந்து யாரையாச்சும் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுமோ அப்படின்ற பயம் தான் எனக்கு. லவ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒருத்தவங்களோட ஸ்டோரி மாதிரி நமக்கு இருக்காது. நம்ம ஒருத்தர் விரும்புறது வந்து இன்னொருத்தவங்களும் வந்து அப்படியே நல்லவங்களாக இருப்பாங்க, அந்த அக்கா சொன்னாங்க அவங்க அண்ணா மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்பக்கூடாது. ஸோ நான் அதை வந்து பேசவே கூடாது பொது வெளியில் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் எல்லோரும் கேட்கவே சரி மேலாட்டமாக ஒன்று சொல்லுவோம், பொய் கிடையாது, விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன், அது பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, வீடியோ பண்ணுற அளவுக்கு ஒரு வெரி ஷார்ட் ஸ்டோரி. எனக்கு வந்து அவர் ஒரு எயிட் இயர்ஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தெரியும். பட் நான் அவரை பார்த்ததில் நேரில், பட் நிறைய பேர் சொல்லி ஆஹா ஓஹோ அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓ இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அப்போது அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன், அப்பப்போ இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல பார்த்துருக்கேன், பட் நான் பேசினதே இல்லை. ஒன் டைம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவரோட ப்ரொஃபைல் எனக்கு சஜஷனில் வந்தது, அப்போ போய் பேச போகும்போது கூட ரொம்ப ஆட்டிடியூட், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற பையன்கிட்ட நான் பேசவே மாட்டேன்ற மாதிரி, நான் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு போல்டாக வேணான்னா வேணாம் நீ என்ன அப்படின்ற மாதிரி டைப்பு. பட் அவர் என்னை விட மோசமான ஆட்டிடியூட் அவருக்கு இருந்தது அப்போது. ஸோ கொஞ்ச நாள் எனக்கு அவர் பிடிச்சிருந்தது, கைண்ட் ஆஃப் எப்படின்னா லவ்லாம் கிடையாது, அஸ் அ பர்சன்னாக எல்லோரும் சொல்லி சொல்லி நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சி எனக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்ச டைம் போன பிறகு அவரோட ஆட்டிடியூடில் முங்கி முழுங்கி போயிட்டேன் நான். ஸோ வேணாம் இது நமக்கு செட் ஆகாது, இந்த பர்சன்கிட்ட பேசவே முடியாது, வாயை திறக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே அவர்கிட்ட பேசாமல் ரிவர்ஸ் வந்துட்டேன். அப்புறம் நாங்கள் வச்சு ஜஸ்ட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துக்கிறதுனா மற்றபடி பேசினதே கிடையாது. லேட்டர் வந்து அப்பப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இருக்கும்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிப்போம்ல, ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அவருமே அவ்வளோதான் பேசுவார், அவர் ரொம்ப பேசவே மாட்டார். நம்ம குட் மார்னிங் அனுப்புனா குட் நைட் ஆர் 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் குட் மார்னிங் அந்த மாதிரி வரும். அப்போ நான் நினச்சிட்டேன் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் நம்மகிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. பட் அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எல்லாரும் கால் பண்ணுவாங்க பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இவர் எதுவுமே பண்ண மாட்டார். அதை நான் நினச்சி இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு நினைப்பேன். நான்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், எனக்கு பிடிக்கணும்னா நான் ரொம்ப பிடிக்கும்னு காட்டிடுவேன், எனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுன்னு காட்டிடுவேன் அந்த மாதிரி டைப். பட் அவர் வந்து ரொம்ப அப்படியே இருப்பார். லாட்ரியில் நீங்கள் வந்து ஒரு 10 crores வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னால் கூட அப்படிங்களா சந்தோஷம் அப்படி சொல்லுவார், அந்த மாதிரி ஒரு டைப். அது எனக்கு லேட்டர் அவர் கூட பழக ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு லவ்லாம் கிடையாது, நாங்கள் தெரிஞ்சவங்க அவ்வளோதான். அப்புறம் அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை கேட்கலாமான்னு கேட்டார், வீட்டில் பேசலாமா என்னன்ற மாதிரி தான் கேட்டார், அது சேட்டில் தான் கேட்டார். வீட்டில் ஓகேனா எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டில் சொன்னாச்சு, அவங்களுக்கு ஓகே, அவங்க கொஞ்சம் விசாரிச்சு எடுத்துகிட்டு இவரும் அவங்க வீட்டில் சொன்னாங்க சரி ஓகே எல்லாருக்கும் செட் ஆகுது, ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி ஓகே மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே மூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், சிம்பிளாக ஆரம்பிச்சு சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. சரி 2 மினிட் தான் ஆயிருக்கு, இன்னும் நிறைய பேசணுமே. அப்புறம் என்ன ஆயிடுச்சு,
வெட்டிங் மூவ் பண்ணி வந்தது. நாங்கள் ஆக்சுவலி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறதா இருந்தது, பட் எப்படியோ அது ஃப்ளிப் ஆகி அது எங்களுக்கு சீக்கிரமாகவே பிளான் வந்தது. பட் அது 1 இயர் கேப், வீட்டிலலாம் ஓகே சொல்லி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க பொண்ணு பார்க்கலாம் வர்றதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் கேப் இருந்தது. அது வந்து ஒரு குவாரண்டைன் டைம். இப்போ நினைக்கிறது உண்டு, குவாரண்டைன் டைம் இல்லாமல் இருந்திருந்தா இவர் என்கிட்ட பேசியிருப்பாரா அப்படிலாம் நான் நினச்சது உண்டு. மேபி போர் அடிச்சு போய் வந்து கேட்டாரோ அப்படிலாம் நான் நினைப்பேன். பட் என் லைஃப்பில் நடந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம். எனக்கு நிறைய பயம் இருக்கும், இந்த மேனே எப்படி இருப்பாங்க, நம்ம லைஃப்பை ஷேர் பண்ண போகிறோம், இனிமேல் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட், நிறைய மேனை நம்ம லைஃப்பில் பார்க்குறோம், நிறைய டிசப்பாயிண்ட் ஆகிறோம், நிறைய பயப்படுறோம், ரொம்ப நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த மாதிரி டைமில் யாரை பார்த்தா நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பீரியடில் எனக்கு வந்து இவர் வந்தார். பட் எனக்கு இவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் நாங்கள் 1 இயர் தான் லவ் பண்ணோம்னு சொன்னால, லவ் இன் த சென்ஸ் மீட் பண்ணிப்போம் அவ்வளோதான், அந்த மாதிரி அப்படி ரொம்ப லவ்லாம் இல்லை. வீட்டில் ஓகே சொல்லியாச்சு, சரியா அந்த ஒரு ஒரு என்கேஜான ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பார்த்தா பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிக்கிட்ட அவர்கிட்ட நான் என்னை காமிச்சதே இல்லை. நான் ரொம்ப கோவப்படுவேன், சொல்லியிருக்கேன் எப்போ நான் நல்ல எனக்கு நல்ல கோவம் வரும், தாங்கிப்பீங்களா அப்படி இப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த கல்யாணத்தில் நான் தான் அவரை ஏமாத்திட்டேன். அவருக்கு என்னோட கோவம் ரொம்ப தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட கேட்டால் சொல்வார், நீ இவ்வளோ கோவப்படுவேன் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் நிறைய ஈவன் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க, எப்போ அவங்க கோவப்படுவா ரொம்ப, பட் விஷயம் இருந்தால் தான் கோவப்படுவா. ஆனால் விஷயம் அவளுக்கு செட் ஆகலை, கோவப்பட்டானா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்டென்ஸாக இருக்கும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ம்மா நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓ தலையெழுத்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ஒரு 2020 பார்த்தேன், 21st மேரேஜ் வச்சு, 22nd குழந்தை, இப்போ நாங்கள் 24th இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பீரியட், ரொம்ப சேஃபான ஒரு ஃபீல். நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம என்ன பண்ணால் நான் ரொம்ப நிறைய சத்தம் போடுவேன் கற்றுவேன், பட் அவர் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணிப்பார் சுச்சுவேஷனை. என்ன பார்க்குறீங்களா, என்னோட டோட்டல் ஆப்போசிட் வெர்ஷன், அவர் ரொம்ப காமாக இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல அவர் ஒரு பர்சன் இருக்கிறதே தெரியாது, பட் நான் அப்படி இல்லை, எங்கேயா இருந்தால் அதே நான் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிரெதிர் துருவங்கள் நல்லா ஒண்டிக்குச்சு. இப்போ என்ன கேட்டால் விமல் இல்லாமல் நான் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்க மாட்டேன், கொஞ்ச நாள் ஒரு நாள் அவர் லேட்டாக வந்தவே எப்பா எப்போ வருவே எப்போ அந்த எப்போ வருவீங்க ஃபோன் பண்ணி எப்போ வருவீங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப ஜாலியான ஃபன்னான ஒரு லவ் ஸ்டோரிங்கிறது. வெளியிலாம் இப்போவும் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்ட கேஃபேலாம் போவோம், அந்த மெமரிஸ் வந்து ரீகால் பண்ணிப்போம். பாப்பா இருக்கிறனால நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ண முடியாது ஆப்வியஸாக. எனக்கு கொஞ்ச நாள் போனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் எங்களோட லவ்வை வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு லவ்னே சொல்ல முடியாதுல்ல, இது லவ்வே கிடையாது. யாராச்சும் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க இது ஒரு லவ்வாமா இதை வந்து சொல்கிறேன், இது லவ் அந்த மாதிரி தெரியாது. நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்ல ஃபேமிலி வைஸ், அவன் ஃபேமிலியெலாம் ஒத்துக்கிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தது இன்னும் நான் வந்து எனக்காக வந்து பார்த்தது. நார்மலாக அந்த ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் என்னை வந்து அவர் டைரெக்டாக பார்த்த டே வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், அது வந்து ரொம்ப பர்சனல் எனக்கு மட்டும் அப்படின்னு அவர் காமிச்சிருக்கேன், மற்றபடி யாருக்குமே காமிச்சதில்லை. உங்கள் லைஃப்பில் அது நடக்கும்போது ஒரு டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும், அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க தானாக உங்களுக்கு தேவையான டைமில் உங்கள் கைக்கிட்ட வந்து நிற்பாங்க, அவ்வளோதான், அதுதான் உங்களோட லைஃப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் போய் தேட தேவையில்லை, ஓட தேவையில்லை, நான் தேடலை ஓடலை எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஐடியாவே இல்லை, நான் அப்போ குழந்தை நான் குழந்தை நமக்கு இது செட் ஆகுதா. சில நேரம் நினைப்பேன் நமக்கு வயசு 27 ஆகுது, நம்மளை யாருமே வந்து அப்ரோச் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் அந்த டைம் வந்தது இவர் வந்தார், ப்ரப்போஸ் பண்ணார், ப்ரப்போஸ் ஆக்சுவலி இவர் வந்து என்கிட்ட ஒரு சம்மதம் கேட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் கூட நான் அவர்கிட்ட நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணப்போ அப்படின்னு சொன்னால் நான் உன்னை ப்ரப்போஸே பண்ணலையே அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலையா? இல்லையே, நான் ஓகேவான்னு கேட்டேன், உங்கள் அம்மா கிட்ட பேசினமான்னு சொன்னேன், இது ப்ரப்போஸ்லாம் இல்லை அப்படிலாம் லவ்லாம் கிடையாது அப்படி சொன்னார். அப்போ கூட அந்த மனுஷன் அந்த ஆட்டிடியூடை விடவே இல்லை, இப்போவும் இருக்கும், இப்போவும் அப்படி தான் அவருக்குன்னு ஒரு இது இருக்குது. அண்ட் சச் அ ஸ்வீட் கை, சச் அ நைஸ் கை. நான் லைஃப்பில் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுவேன், பட் காட் வந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அவர் என்னை நல்லா ஹேண்டில் பண்ணிப்பார், என் கூட நல்லா மேட்ச் பண்ணிப்பார். ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட கலவரம் பண்ணுவோம், பட் ஆனாலும் அந்த சண்டை முடிஞ்சு ஒரு 24 hours கூட ஆகாது, அது
நாங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கோவம்லாம் வராது, அவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. ஸோ ரொம்ப ஹாப்பியான லைஃபனோடது என்னோட குழந்தையும் வந்து அதில் ஆடட். இது ஃபஸ்ட்டு எனக்கு சில நேரங்களில் நினைப்பாச்சு, ஸோ நமக்கு அது எடுத்துக்க தெரியலையோ, ஏன்னா தனிமையாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், தனிமையாக அவளை பார்த்துட்ருக்கேன், எனக்கு அது முடியலையோ அப்படின்னு நினைப்பேன். பட் ஒரு டைம் அவ சொல்லுவாங்கல்ல, குழந்தை சிரித்தா உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். அந்த மாதிரி அவள் கூட இருந்து எவ்வளோ கஷ்டம் வேணாலும் பண்ணலாம், அவளுக்காக என்ன வேணால் செய்யலான்ற ஒரு ஃபீல், அதே ஃபீல் தான் எனக்கு விமல் கிட்டேயும். அவர் கூட இருந்து என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ கஷ்டம் வேணால் பண்ணலாம், அதுக்கு வந்து ஐ எம் ரெடி. அண்ட் விமல், நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லவ் யூ ஸோ மச். என் லைஃப்பில் வந்து உங்கள் அளவுக்கு நான் யாரையுமே விரும்பினதில்லை. எனக்கு என்னை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச். நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டே இருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன் டே நான் வந்து உங்களுக்கு என்னோடய கல்யாண வீடியோ காமிக்கிறேன். ஆக்சுவலி அது வந்து ஒரு லாக்டவுன் டைமில் வந்த கல்யாணம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி கிடையாது, நாங்கள் வந்து பத்திரிக்கையெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 25 மெம்பர்ஸ் ஒன்லி அலௌடு. அது எப்படி என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் அப்படியே சிம்பிளாக முடிஞ்சுது. அது ஒரு வகையில் நல்லதுன்னு வைங்களேன், செலவுலாம் ரொம்ப கம்மி. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன், இல்லை இந்த மாதிரி பெரிய ஸ்டோரி அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ.